ஹாய் குட்டீஸ், நான் வஜானி. இன்னைக்கு நடிகர் திலகத்தோட வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி கதையாக கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. பாசமலர் படத்தில் இணைஞ்சு நடித்தவங்க தான் நடிகர் திலகமும் நடிகையர் திலகம் சாவித்ரி அம்மா அவர்களும். அவங்க இருவரும் பாசமலர் படத்தில் நடிக்கும்போது அனைவரும் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தங்கையாகவே கருதக்கூடிய அளவுக்கு மிக அருமையான பாச நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த நடிப்பின் மூலியமாக அந்த படம் ஹிமாலய வெற்றி அடைந்ததுன்னே சொல்லலாம். அதற்கு பிறகு அந்த படத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காகவே அவருடைய வீடான அன்னை இல்லத்தில் ஜெமினி கணேசன் அவர்களும் சாவித்ரி அம்மா அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் மாடிப்படி ஏறும்போது அந்த படிக்கட்டுக்கு முதல் மாடியிலேயே அந்த ஃபோட்டோவை இன்றைக்கும் இன்ன மாதிரியான ஃபோட்டோ இன்றைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு ஜெமினி கணேசன் அவர்களே மாப்பிள்ளை அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன்னா அவருடைய தங்கையோட கணவர் இல்லையா, அப்படிங்கிறதால மாப்பிள்ளைன்னே அழைக்க ஆரம்பிச்சிட்டார். அதற்கு பிறகு இருவரும் நிறைய திரைப்படங்கள் ஜோடி சேர்ந்து நடித்தாலும் காலத்தால் அழிக்கப்படாத அந்த திரைப்படம் மிகப்பெரிய பேரை பெற்று தந்திருந்தாலும் அந்த கண்ணியம் கெடாமல் தன்னுடைய தங்கை அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க சாவித்ரி கணேஷோட இவர் நடிச்சிருக்கிறாருங்க. அதே மாதிரி சாவித்ரி அம்மா அவர்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் மேலே அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம், அண்ணா அண்ணான்னு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்க கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு கேன்சர் வந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. கேன்சர் வந்த சமயத்தில் அவருடைய மனைவி கமலாவை தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் பார்த்துட்டு வர சொல்லுவாராம். என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி டெய்லி டெய்லி பார்த்துட்டு வர சொல்லுவாங்களாம். அதே மாதிரி ஜெமினி கணேசன் அவர்களையும் சமாதானப்படுத்தி அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு சண்டை, அந்த சண்டையை சமாதானம் பண்ணி ரெண்டு பேரையும் இணைத்து வைத்ததும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு ஜெமினி கணேசன் இறக்குற வரைக்கும் அவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாரு சாவித்ரி அம்மாவை. காரணம் என்ன அப்படின்னா, சிவாஜி ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கடைசி காலத்தில் நீ அவ கூட இருந்தால் தான் அவ ஒரு நிம்மதியான மனநிலையோடு இறந்து போவா அப்படின்னு சொல்லி சாவித்ரி அம்மாவை பார்க்க அமைச்சிருக்காரு ஜெமினி கணேசன் அவர்களை. இதற்கு பிறகு கமலாம்மா டெய்லி டெய்லி வந்து வந்து சொல்லும்போதெல்லாம் அழாத கொடுமையாக தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு சோகமாக உட்காந்து கேட்டுட்ருப்பாராம் சிவாஜி ஐயா அவர்கள். அப்போ கமலாம்மா ஒரு நாள் தாங்க முடியாது, ஏமாம்மா டெய்லி டெய்லி என்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கீங்களே, ஒரு தடவை போய் அந்த பிள்ளையை நீங்கள் பார்த்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லி கமலாம்மா கேட்டப்ப சிவாஜி குமுறி அழுதுட்டாராம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைய அழகு சித்திரமாக பார்த்துட்டு நான் இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு நிலை குலைஞ்ச சிலையாக இருக்கிறத போய் நான் பார்க்கறது எப்படி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கதறியிருக்காரு. அதை கேட்டதும் கமலாம்மாவும் அழுதுட்டு அமைதியாகிட்டாங்களாம். இதில் என்ன விசேஷம்னா, இறக்குற வரைக்கும் போய் சிவாஜி ஐயா வந்து சாவித்ரி அம்மாவை போய் பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த கூட பிறக்காத தங்கை மேலே அவ்வளவு அன்பும் பாசம் வைத்திருந்தவர் தான் நம்ம நடிகர் திலகம் அவர்கள். அதனால தான் அந்த படம் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாசமலர். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய்.